அரியலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணாக்கரின் திறமையை வழிகொணர குறுவட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு விளையாட்டில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் குறுவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றன. இதில் சாத்தாம்பாடி, குணமங்கலம், கோவிந்தபுத்தூர், முத்துவாஞ்சேரி, காரைக்குறிச்சி, கோடாலி கருப்பு உள்ளிட்ட சிற்றூர்களில் அமைந்திருக்கும் 11 பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். கோகோ, வாலிபால், கேரம், கபடி உள்ளிட்ட போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணக்கர் சுமார் 200 பேர் பங்கேற்றனர். ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுனால கிராமப்புற பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அது படிப்பில் ஆர்வமூட்டத்துக்கும் நல்ல இதாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ்லேயும் இதாக இருக்குது. இதனால் அரசு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு ஒரு வாய்ப்பாக இருக்குது. எங்களுக்கு வந்து மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் விளையாடுறதுக்கு வந்து எங்களுக்கு தகுதியாக இருக்குது. அது நாங்கள் கல்லூரிக்கு போகணுனாலும் எங்களுக்கு வந்து இந்த உதவியாக இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. இது போன்ற விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி தங்களது திறமையை வெளிப்படுத்த அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்று மாணவ மாணவியரும் அவர்களது பெற்றோரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் செந்தில்குமார்.